நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பி ஆர்க்கு அப்துல்லாமா ஏஎஸ் கள்ள கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமர் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதிகள் அதாவது பார்ட் ஓகேங்களா அந்த பார்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட் வந்து நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட் கட் வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நான் லக்கின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு டைம் பார்த்தா போதும் நோ ரிவிஷனு சரிங்களா நம்ம ரிவிஷனை எப்பவுமே பண்ண தேவையோ அந்தளவுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தஞ்சி பார்ட்டுக்கும் இருபத்தஞ்சி இமேஜ் வச்சிருக்கோம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இமேஜ் வந்து பார்த்தா போதும் உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் ஈஸியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் சொல்லிடலாம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு பார்ட்டு ஃபைவ் என்னன்னு சொல்லணும் கேட்டாக சொல்லிடணும் பகுதி எட்டு என்ன பகுதி பன்னெண்டு என்ன பகுதி இருபது என்ன பகுதி இருபத்தி ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே பார்க்கலாங்களா ஓகே பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ஓகேங்களா பகுதி ஒன்று ஓகேங்களா பகுதி ஒன்றுக்கு ஷார்ட் கட் பார்த்துலாங்களா அதாவது பார்ட் ஒன்று ஓகேலா பகுதி ஒன்றுக்கு என்ன ஷார்ட் கட் அப்படின்னா நான் என்ன படம் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூஸ் நம்பர் ஒன் ஏ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சொல்லியிருக்கேன் பகுதி ஒன்றுனாவே இந்தியாவின் எல்லைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்திய ஒன்றியத்தோட எல்லைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொன்ன மாதிரி இந்தியா ஒன்று தான் இந்தியா ஒன்று தான் அதோடய எல்லைகள் வந்து ஒரு சுற்றி நான்கு பக்கமும் அதோட எல்லைகள் இருக்கும் சொல்கிறப்பிங்களா அப்போ எல்லைகள் அப்படின்னாவே இந்தியா எல்லையை தாண்டி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்தாவே அவன் அக்யூஸ் நம்பர் ஒன்று அப்படிங்கிறதுனா இந்தியா எல்லையை தாண்டி அவன் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்தாவே அவன் தான் முதல் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது அக்யூஸ் நம்பர் ஒன்று அப்போ நம்பர் ஒன்றுனாவே இந்திய எல்லைகள் இந்திய எல்லைகள் ஓகேலா நம்பர் நம்பர் ஒன்றுனாவேங்க பகுதி ஒன்று என்னங்க ஏ ஒன்று அப்படின்னு படம் சொல்லியிருக்கேன் ஏ ஒன்றுன்னு அக்யூஸ் நம்பர் ஒன்று ஏன்னா இந்திய எல்லை யார் வந்து பர்மிஷன் இல்லாமல் தாண்டி வரும்னா அவன் ஆக்யூஸ் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தான படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் ஓகேலா இந்தியா ஒன்றியம் மற்றும் எல்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சார் இந்த ஆர்டிகல்ஸ் எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் கூட இந்தியாவுக்கு எத்தனை பக்கம் இருக்கும் நாலு தானே எல்லாம் இருக்குது அப்போ ஒன்று முதல் நாலு வரை ஆர்டிகல்ஸ் வரும் ஓகேங்களா ஓகே பாருங்களா இங்கே தான் இந்தியா இந்தியா தான் இந்தியா எல்லைகள் இதில் எத்தனை நான்கு பக்கமும் அதில் எல்லைகள் இருக்குது அப்போ ஆர்டிகல்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று முதல் நான்கு வரை ஏன்னா இந்தியாவுக்கு எத்தனை பக்கம் இருக்குது நான்கு பக்கம் இருக்குது அப்போ ஒன்று முதல் நான்கு வரை ஆர்டிகல்ஸ் உள்ளது இந்த ஒன்று பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னா இந்திய குடியுரிமை என்னங்க இந்திய குடியுரிமை நம்ம குடிமகன் படம் போட்டிருக்கோம் இல்லையா குடியுரிமைனாவே குடிப்பாங்க சரிங்களா நம்ம வீட்டில் யாருமே வந்து இப்போ நம்ம ஊர் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் போய் அங்கே வெளியே போய் குடிக்கிறாங்கன்னா தனியாக போய் குடிக்க மாட்டாங்க கூட ஒருத்தனை கூப்பிட்டு போவாங்க ஒருத்தவன் இன்னொருத்தனுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பான் அதான் பதினொன்று அப்படிங்கிறதே ஒருத்தவன் இன்னொருத்தனுக்கு வாங்கிட்டு போய் குடிப்பான் குடியுரிமை அப்படின்னாவே ரெண்டு குடிங்கிறது எத்தனை எழுத்து இப்போ தண்ணி குடிக்கிறது வேற நம்ம வந்து இந்த மதுபானங்கள் வந்து குடிக்கிறது வேறு சொல்கிறீங்களா அப்போ குடியுரிமை அப்படின்னாவே ரெண்டு குடினா என்னங்க ரெண்டு எழுத்து அப்போ ஒருத்தவன் இன்னொருத்தனுக்கு வாங்கி கொடுப்பான் சொல்கிறீங்களா அப்போ என்ன ஆகும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மேக்ஸிமம் நம்ம கோட்டர் தான் சாப்பிடுவாங்க அதான் இருபத்தஞ்சுக்கு போகிறது கோட்டர்னால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மட்டும் நான் வச்சுக்கோம் அஞ்சு டூ பதினொன்று அதான் ஒருத்தவ இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுப்போம் அதான் ஒன்று ஒன்று ஒருத்தவன் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படி தான் வந்து தண்ணி எல்லாமே அடிப்பாங்க ரெண்டு பேர் தான் போவாங்க தனியாக யாரும் போனதே சரிங்களா அப்போ அஞ்சு முதல் பதினொன்று சிலா அப்போ பகுதி ப ரெண்டு என்னங்க பகுதி ரெண்டுனாவே குடியுரிமை குடியுரிமைனாவே குடிமகன் குடியுரிமைனாவே குடிமகன் சரிங்களா அப்போ ரெண்டுனா ரெண்டு எழுத்து குடி ரெண்டுனா பகுதி ரெண்டு குடியிரு குடியுரிமை சொல்லணும் குடியுரிமைங்கிறது அஞ்சு டு பதினொன்று ஓகேங்களா மூணாவது பகுதி மூணு சரி பகுதி மூணு அப்படின்னாவே மூணு வேலை சாப்பாடு தாங்க பகுதி மூணு அப்படின்னாவே மூணு வேலை சாப்பாடு என்ன படம் இந்த எல்லாமே என் ராசாதான் அப்படிங்கிற படத்தில் வடியில் வந்து சாப்பாடு இந்தமாரி சாப்பாடு மூணு வேலை கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரசித்து ருசித்து எப்படி சாப்பிட்றாரு மட்டும் பாருங்கள் பகுதி மூணுங்கிறதே மூணு வேலை சாப்பாடுங்க பகுதி மூணுனாவே மூணு வேலை சாப்பாடு இந்த இமேஜ் தான் நான் வந்துடணும் அப்படியே எக்ஸாம்பிள் போனவொடனே பகுதி மூணு அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லணும் மூணு வேலை சாப்பிட்றது என்னோடய உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் சண்டை பிடிப்போம் மூணு வேலை சாப்பிட்றது என்னோடய உரிமை சரி இது வந்து அந்த என்னோடய உரிமை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி ஆகிச்சுலாம் மூன்று என்றால் அடிப்படை உரிமை மூன்று என்றால் அடிப்படை உரிமை சரி அப்போ மூணு வேலைங்கிறப்ப எப்படி போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி தானே போடுவோம் ஒரு வேலை ரெண்டு வேலை மூணாவது வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சுங்க பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு ஆட்டுக்கு செய்தில் வரைக்கும் வரும் மூணு வேலை சாப்பிட்றது என் உரிமை சரிடா செரிடா உரிமை ஓகே தண்டா எதாவது வீட்டு வேலைக்கு எங்கே போடா வேலைக்கெல்லாம் போக முடியாது மூணு வேலை சாப்பிட்றது என் உரிமை அளவுதான் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்கிற மாதிரி நான் அனுப்பிச்சிடும் மூணு வேலை அப்படின்னாவே ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வந்துடும் சொல்கிறீங்களா அப்போ சில பேர் மூணு வேலையும் சாப்பிடுவாங்க சில பேர் அஞ்சு வேலையும் சாப்பிடுவாங்க அதை ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அதான் பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரை ஆட்டுக்கு செதுவும் மூணு வேலை சாப்பிட்றது என் உரிமையானு வீட்டில் போய் சொல்லுங்கள் அடிப்படை உரிமைகள் பகுதி மூணு பகுதி மூணு ஓகேங்களா அடுத்தது இதில் பகுதி நாலு நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் பகுதி நாலு அப்படின்னாவே அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படி சொல்லுவாங்க வழிகாட்டு விதிகள் அப்படி சொல்லுவாங்க அரசு வழிகாட்டு விதிமுறைகள் சொல்லுவாங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு விதிமுறைகள் அப்படி சொல்லுவாங்க ஸோ இல்லை இப்போ வழிகாட்டு விதிமுறைகள் வழிகாட்டு விதிகள் அப்படின்னாவே ஃபோர் நாலு அப்படின்னாவே இந்த நான் ஃபோர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க சரிங்களா ஃபோர் ஸ்டூடெண்ட் ஒரு படம் இருக்குது இவங்க நாலு பேர்த்துக்கும் வழிகாட்டுறதுக்கு ஆளே கிடையாது இப்போ கூட நாலு பேர் கூடி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம வந்து உருப்பா உருபடாமல் எப்படி போகலாம் எப்படி பொண்ணுங்களை வந்து லவ் போடலாம் எப்படி நம்ம வீணாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாலு இந்த நாலு பேர் யோசிச்சுட்டு தவிர நல்ல வழிகாட்டுறதுக்கு யாருமே ஆள் கிடையாது அந்த படுத்தி உங்களை கொண்டு போகிறதுக்கு ஆளே கிடையாது அதான் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படி கேட்டால் இந்த நாலு பசங்களுக்கு வழி கொ வழி சொல்ல வழிகாட்டுறதுக்கு ஆளே கிடையாது அப்படி நான் வச்சுக்கலாம் எந்த நாலு பசங்களுக்கு இந்த நாலு பசங்களுக்கு அதான் ஃபோர் இடத்துல இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வழிகாட்டு ஆள் கிடையாது அப்படின்னு நான் வச்சுக்கணும் அப்போ நாலுனாவே வழிகாட்டு நெறிமுறைகள் நாலுனாவே வழிகாட்டு நெறிமுறைகள் சில சரி சார் நாலு வந்து ஆர்டிகல்ஸ் எத்தனை சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே எப்படி முப்பத்தஞ்சில் முடிஞ்ச லாஸ்ட்டாக இப்போ எதில் ஸ்டார்ட் ஆகணும் முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று வரையும் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வரும் சரி இப்போ வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னாவே இங்கே இங்கேருந்த நாலு தானே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தினா நாலு தான் வரும் சரி எப்படி அப்படின்னா நாலு கூட்டினா அந்த இந்த முப்பத்தாறு கூட அஞ்சு கூட்டணுன்னு நினச்சிட ஆமாம் முப்பத்தாறு கூட அஞ்சு கூட்டினா எவ்வளோங்க சாரி ஒரு நிமிஷம் இப்போ முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தாறு டு ஐம்பத்தொன்று எப்படி நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் அப்படி கேட்டீங்கன்னா இந்த ஐம்பத்தொன்று இருக்கு இல்லையா இந்த ஐம்பத்தொன்னில் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோங்க நாலு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அப்போ கண்டிப்பாக ஐம்பத்தொன்று தான் முடியும் ஐம்பத்தொன்னில் தான் முடியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எங்கே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அடிப்படை வரமாதிரி முப்பத்தஞ்சில் முடியுதா ஆல்ரெடி முப்பத்தாறு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருலாம் ஆனால் எதோட எண்டு எப்படின்னா அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு வரணும் சொல்கிற சொல்கிறப்பிங்களா அஞ்சில் ஒன்று போச்சுன்னா அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு வரணும் அப்போ இதான் வந்து பகுதி நாலு ஐம்பத்தொன்னில் தான் முடியும் ஐம்பத்தி ஒன்றில் தான் முடியும் ஐம்பத்தி ஒன்றில் தான் முடியும் சொல்கிறப்பிங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சார்க்கெட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுதி நாளில் ஏ ஒன்று புதுசாக ஒன்று சேர்த்தாங்க பகுதி நாளில் ஏ ஒன்று புதுசாக சேர்த்தாங்க அதுதான் அடிப்படை கடமை அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படை கடமை கடமைனாவே ஒன்று தான் இருக்கும் அதான் ஐம்பத்தி ஒன்றில் ஏ கடமை செய்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும் இது ஏ ஒன்றாக இருக்கணும் எப்படி இருக்கணும் இவன் தான் ஏ ஒன் யா ஏ ஒன் டைலர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏ ஒன்றாக இருக்காங்க கடமை செய்கிறது நம்ம எப்படி இருக்கணும் ஏ ஒன்றாக இருக்கணும் கடமைக்கு செய்யக்கூடாது அது அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அப்படின்னாவே என்னங்க அடிப்படை கடமைனாவே நாளில் ஏ அடிப்படை கடமைனா என்னங்க நாளில் ஏ அதுக்கப்புறம் இவங்க இந்த நாலு பர்சனல் என்ன பண்ணாங்க திருந்தியே ஏ ஒன்றா திரும்பி வராங்க திருந்து வராங்க ஏ ஒன்றா ஆளாக வராங்க அதை நாளில் ஏ அப்படின்னா ஐம்பத்தொன்னில் ஏ அடிப்படை கடமைகள் அப்படின்னாவே அடிப்படை கடமைகள் அப்படின்னாவே நாளில் ஏ ஐம்பத்தொன்று ஏ அதை ஒன்றை ஒன்று தான் இருக்கும் அந்த ஒரு கடமை சூப்பராக செஞ்சால் போதும் அதை ஐம்பத்தொன்று ஏ நாளில் ஏ சொல்கிறீங்களா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அஞ்சு பகுதி அஞ்சு பகுதி நவே நான் இந்த படம் எதுனா மெர்சல் படம் மெர்சல் படத்தில் தான் வந்து விஜய் வந்து டாக்டராக இருப்பார் அவர் எத்தனை ரூபா டாக்டர் அப்படின்னா அஞ்சு ரூபா டாக்டர் மெர்சல் படத்தில் விஜய் எத்தனை டாக்டர் டாக்டர் ரூபா டாக்டர் சொல்லுவாங்க இவர் தான் ரியல் ரூபாய் டாக்டர் இவர் தான் சொல்லப்பிடிங்களா அப்போ மெர்சல் படத்தில் அஞ்சு ரூபா டாக்டராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சொல்லப்பிங்களா அப்போ பகுதி அஞ்சு அப்படின்னா என்னன்னா இந்த பகுதி அஞ்சில் மெர்சல் டாக்டர் மெர்சல் படத்தில் அஞ்சு ரூபா டாக்டரா இருந்தனால மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவார்டு கொடுக்குறாங்க மத்திய அரசு விருது கொடுக்குறாங்க மத்திய அரசு விருது கொடுக்குறாங்க யாருக்கு விஜய்க்கு மத்திய அரசே கூப்பிட்டு விதி கொடுக்கறாங்க அப்போ அஞ்சு என்றால் மத்திய அரசு சில அவங்க உண்மையான அஞ்சு ரூபா டாக்டர் யார் தெரியுங்களா இவங்க தான் சில இவங்க வந்து உண்மையிலுமே மத்திய அரசு அவார்டு அஞ்சு ரூபா டாக்டருக்கு மத்திய அரசு வாங்கியிருக்காங்க அப்போ பகுதி அஞ்சு நேர அஞ்சு ரூபா ரூபா டாக்டர் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க பாரத ரத்னா பாரத அப்படின்னு நான் வச்சலாம் சில அந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க நான் வச்சலாம் மத்திய அரசு தான் விருது கொடுத்துருக்கு அப்போ பகுதி அஞ்சுனாவே மத்திய அரசு பகுதி அஞ்சுனாவே மத்திய அரசு சார் ஆர்டிகல்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தாங்க இந்த அவார்ட்ஸ் வந்து இந்த அப்படி கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை வரும் ஆர்டிகல்ஸ் மத்திய அரசு ஆர்டிகல்ஸ் எவ்வளோ வரும் ஐம்பத்தி ஒன்று வரை நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஒன்று அப்போ எவ்வளோ தொண்ணூத்தொம்பது கூட்டணும் சொல்கிறீங்களா அப்போ எத்தனை பேத்துக்கு அந்த மத்திய அரசு அவார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படி கூட நான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இவர் வந்து இந்த அஞ்சு ரூபா வைத்தியம் தான் பார்த்துருக்காரு இந்த ஒரு பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரேர் கேஸ்னா தான் ஓகே கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சர்ஜரினு இந்த ரொம்ப ரேர் கேஸ் ஆப்பிட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்காரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இவர் என்ன பண்ணுறாரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அஞ்சு ரூபா டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு ரூபா பணம் வாங்கி தான் வைத்தியம் பண்ணியிருக்காரு நைன்ட்டி பெர்சன்ஜ் அப்போ ரெண்டு கூட தொண்ணூற்றம்பது கூட்டினா எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு கூட தொண்ணூற்றொம்பது கூட்டினா நூற்றி ஐம்பத்தொன்னு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் சொல்லிங்களா அப்போ ஆர்டிகல்ஸ் மத்திய அரசு ஆர்டிகல்ஸ் சொல்லுங்கள் ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா டிஃப்ரென்ஸ் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வரணும் நைன்ட் பர்சன்ட் இந்த கேஸ் இப்படி தான் பார்த்தார் அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்ட் வாங்குறது அஞ்சு ரூபா டாக்டர் விஜய் ஓகேங்களா ஓகே அஞ்சு என்றால் இப்போ சொல்கிறதா மத்திய அரசு அவார்ட் வாங்குறது அஞ்சு ருட்ருக்கா ஓகே நெக்ஸ்ட் அரசு ஆறுன்னா பகுதி ஆறுங்க பகுதி ஆறுனாவே அரசு வேலை பகுதி ஆறுனாவே அரசு வேலை இந்த படத்தில் நம்ம வடிவில் என்ன பண்ணுவார் கோயிலில் வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாரு சொல்கிறீங்களா கோயிலில் மணி ஆட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும் இந்த படம் அரசு படத்தில் உடனே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உனக்கு கவர்மெண்ட் அரசு வேலை கிடச்சிச்சு ஆறுனாவே அரசு வேலை அப்படி கிடச்சின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தபால் கொடுத்துட்டு போவார் நான் அடித்த மணி வந்து கவர்மெண்ட்டு வந்து கோயிலுக்கு அடித்தாலே கவர்மெண்ட்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கேட்காலேயே கவர்மெண்ட்டு கேட்டு சொல்லிட்டு ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணுவார் சிலா அட்டாசு பண்ணிவிட்டு பைக்கில் வந்து த கால் மேலே கால் போட்டு ஏற்று இந்த இந்த காமெடி பார்த்துருப்பீங்க சார் அந்த காமெடியே பார்க்கல சார் பரவாயில்ல ஓகே ஆறுனா அரசாங்க வேலை அவ்வளோதான் முடிஞ்சு ஆறுனா அரசாங்க வேலை சொல்லு போயிலா ஓகே இந்த காமெடியில் வந்து அப்புறம் உள்ளே போயிட்டு அப்புறம் அவர் சொல்லுவார் சிலா இதுதான் ஆறுனாவே அரசாங்க வேலை அரசு சிலா இது என்ன அரசு சார் அப்படின்னா இவருக்கு சேர்ந்து மாநில அரசு ஆறுன்னு அரசாங்கன்னா என்ன அரசு மாநில அரசு நம்ம கூட இப்போ மாநில அரசு வேலை தான் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்போ மாநில அரசு வேலை கிடச்சிது சரிங்களா எனக்கு ஏன் கவர்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட்ரா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார் சரிங்களா கடைசியில் அங்கே வேலைக்கு போனால் அங்கே வந்து அந்த ஏழை எடுப்பாங்க இல்லையா பத்தாயிரம் ஒரு தரம் பத்தாயிரம் ரெண்டு தரம் பத்தாயிரம் மூணு தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழை எடுக்கிறதுல போய் போய் மாட்டிக்குவார் யார் நம்ம வடிவலையு இந்த படத்தில் சொல்கிறீங்களா அப்போ ஆறு என்றால் மாநில அரசு அப்போ அஞ்சு மத்திய அரசுன்னு ஆறு மாநில அரசு தானே சொல்கிறீங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணணும் அவர் வேறு வழியே இல்லாமல் அதை போய் சொல்லி தான் ஆகணும் அந்த இடத்துல அப்போ இது ஆர்டிகல்ஸ் எவ்வளோ முடியுது அப்படின்னா நூற்றி ஐம்பத்து ரெண்டு முதல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு இது நம்ம எப்படி நாபம் வச்சுக்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு நான் இங்கே இங்கே கோயிலுக்கு வேலை செஞ்சால் கூட புண்ணு கிடச்சிருக்கும் அங்கே போயிட்டு எனக்கு வந்து மணி விட்டாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த வேலை கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும் சொல்கிறப்பிங்களா அப்போ நம்ம எப்படி நான் வச்சுனோம் அந்த எப்படி நான் வச்சுன்னா லாஸ்ட்டாக முப்பத்தி ஏழில் முடியுதா இரநூத்தி முப்பத்தி ஏழில் முடியுதா இரநூத்தி முப்பத்தி ஏழில் முடியுது சரிங்களா நம்ம எப்போ முப்பத்தி ஏழுனா கூட எப்படி நான் வச்சுக்கணும் இந்த மூணு ஏழு கூட்டினா பத்து வருதா சரிங்களா பத்து ரூபா ஒரு தடவை பத்து ரூபா ரெண்டு தடவை பத்துருவா மூணு தரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுனா மணி அப்படிங்கமாரி கூட நான் வச்சுக்கலாம் சரியா அந்த மணி வந்து அந்த வந்து ஷேக் பண்ணுறாரு சொல்கிறீங்களா ஓகே மணி வந்து அடித்து என்ன சொல்கிறாரு பத்துரூபா ரெண்டு தரம் பத்து ரூபா மூணு தரம் பத்து ரூபா நாலு தரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் நம்ம என்ன வச்சுக்கலாம் ஏழு மூணு கூட்டினா பத்து வரணும் கடைசி இரநூத்தி முப்பத்தி ஏழு வரணும் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரணும் சரிங்களா அப்படிலாம் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டு லட்சத்து மூணு அதாவது இப்போ இருபத்தி மூணு லட்சம் அப்படிங்கிறதா வச்சுக்கலாம் இருபத்தி மூணு லட்சத்து எழுபதாயிரம் ஒரு தரம் இருபத்தி லட்ச இருபத்தி மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரெண்டு தர அப்படிமாதிரி ஒன்று வச்சுக்கலாம் கடைசியில் இரநூத்தி முப்பத்தி ஏழு முடியும் இதில் என்ன ஸ்டார்ட் ஆகுது அது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆனால் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும் நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் அங்கே ஐம்பத்தொன்றுனா இங்கே ஐம்பத்திரெண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஐம்பத்திரெண்டு டூ இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு எங்கன்னா சொல்லிருக்கேன் இந்த மூணு ரெண்டு கூட்டினா அஞ்சு அஞ்சு ரெண்டு கூட்டினா ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஷார்ட் கட்டில் சொல்லியிருக்கேன் அதை கூட நான் வச்சிக்கலாம் ஓகேங்களா மாநில அரசு படம் நடத்திருப்பப்போ சொல்லியிருப்பேன் சரி ஓகே அப்போ கடைசியில் என்ன வரணும் மூணு ஏழு வரணும் கடைசியில் சொல்லுங்களா பத்து ரூபா ஒரு தடவை பத்து ரூபாய் தரணும் பத்து ரூபா மூணு தரணும்னு சொல்லிட்டு வடிவில் போயிட்டு அங்கே காமெடி பண்ணுறாரு ஓகேங்களா அங்கே ஓகேவா முடிஞ்சா இப்போ மாநில அரசுன்னு ஆறு முடிஞ்சா அடுத்து ஏழு ஏழு அப்படின்னாவே இங்கே ஏழுங்கிறது செவன் அப்பு சொல்கிறாங்க பகுதி ஏழுனால் செவன் அப்பு இதை வந்து இப்போ வந்து இதை வந்து நடுவில் வந்து இந்தமாரி பாட்டிலெலாம் பேன் பண்ணிட்டாங்க இந்த பேட்டில் வந்து ரொம்ப வந்து கேடு விளைக்குதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி பாட்டில் இப்போ வர்றதில்லை இந்த பாட்டில் பேன் பண்ணிட்டாங்க அதுபோல் வேறு பாட்டில் தான் பண்ணுறாங்க ஏழு என்பது நீக்கப்பட்டது இதை நீக்கப்பட்டது இந்தமாரி பாட்டில் வந்து நீக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசல் அலி கமிட்டி சொல்லுவாங்க ஏழுனால் மொழிவாரி மாநிலம் பிரித்தாங்க பசல் அலி கமிட்டி பசல் அலி கமிட்டி நீக்கப்பட்டது ஓகேங்களா ஓகே அடுத்தது ஓகேங்களா அப்போ ஏழு நீக்கப்பட்டது பகுதி ஏழு நீக்கப்பட்டது பஸ்ஸல் அலை கமிட்டின்னு சொல்லிட்டு மொழி ஒரு மாநிலம் பிரித்தாங்க ஓகேங்களா அதனால் ஏழு நீக்கப்பட்டது ஓகேங்களா ஓகே இப்போ இந்தமாரி செவன் ஆஃப் பாட்டில் இப்போலாம் பயன்படுத்துறது இல்லை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது எட்டு எட்டுனா என்ன சார் அப்படின்னா யூனியன் பிரதேசம் எட்டுனா என்ன அப்படின்னா யூனியன் பிரதேசம் சரிங்களா சார் அந்த ஏழுக்கு என்ன எது ஆர்டிக்கல் செய்துலேருந்து எது வரைக்கும் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா ஏன்னா இந்தமாரி பாட்டிலுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து கொடுக்கல இரநூத்தி முப்பத்தி எட்டுனா எட்டில் முடியும் இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டுன்னா அதுக்கப்புறம் அது ஏற்கனவே முடிஞ்சது எப்போ அது இரநூத்தி முப்பத்தி ஏழு தானே முடிஞ்சி அது ஏழு மூணு பத்து அப்படிமாதிரி பத்து ரூபா ஒரு தினம் பத்து ரூபா ரெண்டு தினம் அப்படிமாதிரி தான் முடிஞ்சு அப்புறம் முப்பத்துக்கு அப்புறம் முப்பத்தெட்டு தானே வரும் அப்போ இரநூத்தி முப்பத்தெட்டு இந்த எட்டு ரூபாய் இந்த பாட்டிலுக்கு லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்கல அதனால் இது நீக்கப்படுது அது எட்டுனா லைசன்ஸ் அப்படி அப்படிமாதிரி வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா அது அது எட்டாவது பகுதி எட்டு அப்படின்னா யூனியன் பிரதேசம் பகுதி எட்டுன்னா என்னங்க யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் தானே பாண்டிச்சேர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் ஆண்களுக்கு பிடித்த மிகவும் மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டால் பாண்டிச்சேரி ஆனால் அங்கே தான் வந்து சரக்கு வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி சரக்கு வந்து எல்லாமே அங்கே தான் வந்து மேரேஜுக்குலாம் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சொல்கிறீங்களா அப்போ யூனியன் பிரதேசம் அப்படின்னாவே நம்ம பாண்டிச்சேரி தான் ஞாபகம் இருக்கணும் சரிங்களா அப்போ எட்டுனா யூனியன் பிரதேசம் எட்டுனா யூனியன் பிரதேசம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு யூனியன் பிரதேசம்னா இந்த யூனிய பிரதேசம் பாண்டிச்சேரி போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம நம்ம ஒரு யூ அப்படின்னா யூனியன் நம்ம ஒரு யூனியன் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும் பதிவு பெற்ற ஒரு சங்கமாக இருக்கணும் ஒரு யூனியன் ஆரம்பித்தா ஒரு பதிவு பெற்ற சங்கமாக ஆரம்பிக்கணும் அது பாண்டிச்சேரியில் ஒரு யூனியன் ஆரம்பித்து அது பதிவு பெற்ற எட்டில் எட்டுனா லைசன்ஸ் தானே பதிவு பெற்று அந்த பாண்டிச்சேருக்கு லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்போ எட்டுனா என்னங்க யூனியன் பிரதேசம் எட்டுன்னா என்னங்க யூனியன் பிரதேசம் எட்டுன்னா என்னங்க யூனியன் பிரதேசம் ஏன்னா அப்படி ஒரு மத்திய அரசு மாநில அரசு அப்புறம் ஏழு மட்டும் நீக்கப்படுது எட்டு எட்டு யூனியன் பிரதேசம் அப்படி தானே வரும் அது அப்படியே ஆக வச்சுருக்கோம் சொல்லப்படலாம் எட்டு யூனியன் பிரதேசம் இது ஆர்டிகல்ஸ் எப்படி வரும் எட்டுக்கு எப்படி ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்போது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சொல்லுங்களா எப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது எப்படி இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது எப்படி நாபகம் வச்சினோம் அப்படின்னா எட்டின எவ்வளோ வரும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முப்பத்தொம்பது சரிங்களா நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இது எப்படி நாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சில இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏன்னா இப்போ ஏழு யூனிட் பிரேச இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்குது ஒம்பது இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஏழு இருந்துச்சு இப்போ ஒம்பது இருக்குது ஏன்னா புதுசாக ரெண்டு சேர்த்துருக்காங்க ஏன்னா இப்போ இந்த லடாக்கு நம்ம ஜம்மு காஷ்மீர் யூனிட் பிரசை மாற்றிட்டாங்க இல்லையா அப்போ புதுசாக ரெண்டு சேர்த்தனால இப்போ ஒம்பது யூனிட் இருக்குது அப்போ இரநூத்தி முப்பத்தி ஒம்பது புதுசாக ரெண்டு சேர்த்தாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு புதுசாக ரெண்டு சேர்த்துட்டாங்க நாற்பத்தி ரெண்டு ஸோ அப்படி இல்லை லாஸ்ட்டாக ரெண்டு சேர்த்தாங்க ரெண்டு வரணும் இங்கே இப்போ திங்கி யூனிட் பிரசார் எத்தனை இருக்குது ஒம்பது யூனிட் இருக்குது சிலா அப்போ எத்தனை இருக்கும் அப்போ இரநூத்தி முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தொம்போது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சொல்ற பிள்ளை ஏன்னா ஆல்ரெடி முப்பத்தெட்டு இதில் முடிஞ்சு முப்பத்தெட்டு நம்ம ஏழாவது நட்டோன்னா முப்பத்தெட்டு தான் முடியும் அப்போ அதுக்கப்புறம் முப்பத்தி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஈஸியாக ஆபிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பகுதி ஒம்பது பகுதி ஒம்பது அப்படின்னாவே நயந்திரா சரிங்களா நம்ம நயன் அப்படின்னாவே நயனாகவே நயந்திரா தான் நமக்கு வரணும் பகுதி நயன் அப்படிங்கிறது நயனா பகுதி நயனாக என்ன சார் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஊராட்சிகள் ஃபஸ்ட்டு வந்து ஊராட்சிகள் நகராட்சிகள் அதுக்கப்புறம் கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி வரும் ஊராட்சிகள் நகராட்சிகள் கூட்டுறவு அமைப்பு வைங்களா இந்த படத்தில் ஐய நயந்திரா வந்து ஐஏஎஸாக இருப்பாங்க சரிங்களா ஒரு கலெக்டராக இருப்பாங்க கலெக்டராக வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊராட்சி ஒரு நகராட்சி கூட்டுறவு இந்த மூணு இடத்து இந்த மூணு சொசைட்டிக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் கேட்குறத கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்டராக இருந்து சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க நயந்திரா அப்போ என்னன்னா ஊராட்சி நகராட்சி அப்புறம் கூட்டுறவு சங்கம் சரிங்களா இல்லை புரிதாங்களா ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பகுதி ஒம்பது இந்த பகுதி ஒம்பதுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊராட்சி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஊராட்சி நகராட்சி அந்த கூட்டுறவு இதெல்லாம் வந்து சேர்த்தாங்க சிலா ஃபஸ்ட்டு இரநூத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா இதுதான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்ப தான் இருந்துச்சு அப்புறம் ஊராட்சியும் நகராட்சியும் கூட்டுறவு சங்கமும் சேர்த்தாங்க இது ஒரு அமைப்பாக வந்து சேர்த்து விட்டதுனால அது இருபத்தஞ்சு வரும் சரிங்களா சரி ஓகே லாஸ்ட்டாக அதை சொல்கிற என்னென்னலாம் சேர்த்தாங்கன்னு சொல்லி இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது ஊராட்சி நகராட்சி அந்த மூணு வருதுலேயே அந்த மூணு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு சங்கம் கண்டிப்பாக இதில் மூணு தான் வரும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏன்னா அந்த ஆரம்பங்கிறது மூணு எழுத்து நயன் நயன் அப்படின்னாலும் மூணு எழுத்து இந்த மூணு கண்ட்ரோல் பண்ணுறது இது மூணு தான் ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு சரிங்களா இது மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக வந்து ஆட்சி பண்ணுவாங்க ஐஏஎஸ் கலெக்டர் இந்த படத்தில் சூப்பராக வந்து பண்ணுவாங்க சரின்னா அந்த ஊராட்சி நகராட்சி கூட்டு கூட்டுறவு சங்கம் அப்படின்னாவே இரநூத்தி நாற்பத்தி மூணு இதில் ஊராட்சி எவ்வளோ வரும் சரி நகராட்சி எவ்வளோ வரும் கூட்டுற சங்கம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் கட்டை சொல்கிறேன் சரிடா ஊராட்சி அப்படின்னாவே ஊராட்சினாவே ஒரு விஓ இருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விஓ இருப்பாங்க அப்போ ஏ டூ ஓ ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஏலில் ஸ்டார்ட் ஆகி இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஏஎஸில் ஸ்டார்ட் ஆகி ஓவில் முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விஓ இருப்பாங்க அந்த வி விட்டுருங்க ஏயில் ஸ்டார்ட் ஆகி மூணு முடியும் சரி நகராட்சி நகராட்சினால் எப்படி முடிச்சார் முடியும்னா பிஜியில் முடியும் பி இசட் ஜின்னு முடியும் ஏன்னா நகராட்சினால் சிட்டியில் போய் தான் நான் பிஜி படித்தேன் அப்படின்னு நான் நம்பிடுலாம் இரநூத்தி நாற்பத்தி மூணில் பி டு இசட் ஜி பி படித்தேன் பிஜி எங்கே போய் படித்தேன் சிட்டியில் போய் படித்தேன் அப்படின்னு அவசன் கூட்டுரு சங்கம் கூட்டுரு சங்கம்னா எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஈசர்டு கச்சு டூ இசு டீ சிலா கூட்டு அப்படின்னாவே இந்த கூட்டு அப்படின்னாவே டீ வருது பாருங்க கூட்டு இந்த டீ வரும் கூட்டு அப்படின்னா டீ வரும் அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஹவுஸ் வந்து நம்ம ஹவுஸு டீ அப்படின்னு வருது சிலா சில ஹவுஸு சில நம்ம ஹவுஸில் என்ன பண்ணுவோம் கூட்டா நம்ம வாழ்வோம் அப்படி தான் கூட்டா வாழ்வோம் ஹவுஸ்ல அப்படின்னு வரும் கூட்டா நம்ம வாழ்றது எங்க நம்ம தான் வருவோம் கூட்டு அப்படின்னாவே டீ வரும் டீ வரும் இது வந்து கூட்டுறவு சங்கத்தோட ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஓகேவா ஓகே இப்போ நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரண் நாவே நயந்திர ஊராட்சி நம்ம மூணு விஷயத்துக்கு ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு சங்கத்தை சூப்பராக வந்து கவனிச்சுக்கிறார் ஒரு கலெக்டரா இருந்தோம் ஓகேவா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து பத்து நாவே பழங்குடி பழங்குடினாவே இந்த மலைவாழ் மக்கள் என்னவே பழங்குடியே சொல்லுவாங்க இந்த கும்கி படத்தில் அப்படி இந்த கேரளா படத்தில் ம கேரளாவில் மலை மேலே தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பத்து பகுதி பத்து அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சரியா பத்தாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க நான் வச்சுக்கோங்க பழங்குடி மக்களுக்கு மாதம் மாதம் என்ன ஸ்கூல் படித்தாலும் பத்தாவது படித்தாலும் சரி பத்தாவது படிக்கிற பசங்களுக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் ஸ்காலர்ஷிப் தரேன்னு வச்சுக்கலாம் பத்து பத்துனா பழங்குடிங்களா அதுக்கப்புறம் பதினொன்று பதினொன்று அப்படின்னாவே ஒன்று ஒன்று அப்படின்னு அர்த்தம் இவர் ஒன்று இவர் ஒன்று மத்திய மாநில அரசு உறவுகள் சரிங்களா இவர் மத்திய இவர் மத்தியில் இவர் மாநில சரிங்களா இவர் மத்திய இவர் மாநில சரிங்களா மத்திய மாநில அரசு உறவுகள்னால் இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு வச்சுங்களா இவர் கேட்காம இவர் ஒன்றுன்னு சொல்ல மாட்டார் ஃபோன் பண்ணி இவரை கேட்காம இவர் எதுவும் அலவுன்ஸ் பண்ண மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னாவே பதினொன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றுனாவே பதினொன்று மத்திய மாநில அரசு உறவுகள் இவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா ரொம்ப க்ளோஸாக இருந்தால்தான் அந்த உறவுகள் வந்து மேம்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படின்னாவே பதினொன்று சரி சார் இந்த ப மத்திய மாநு உறவுகள் இந்த பதினொன்று இருக்கு இல்லைங்களா இது எப்படி சார் ஆர்டிகல்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு அதுமாதிரி இவங்களுக்கு பட்டியலினத்துவர்கள் ஆர்ட்டிகல்ஸ் எவ்வளோ வரும் என்ன ஆர்டிகல்ஸ் கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏன்னா பட்டியலினத்துவனாவே எஸ்சி எஸ்டின்னு தான் சொல்லுவோம் எஸ்சி எஸ்டின்னு தான் சொல்லுவோம் எஸ்சி எஸ்டினால் எத்தனை நம்பர் இருக்குது எஸ்சி ரெண்டு எஸ்சி ரெண்டு எஸ்டி ரெண்டு அப்போ நாலு நாலு தான் வரும் பட்டியலினத்துவர்கள் ஆர்டிகல்ஸ்னாங்க நான் இரநூத்தி நாற்பத்தி நாலு 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 தான் வரும்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அது மாதிரி இவங்களோட ஆர்டிகல்ஸ் மத்திய மன்னரசு உறவுகள் ஆர்டிகல்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உறவுகள் அப்படின்னாவே இரநூத்தி நாற்பத்தஞ்சு டூ இரநூத்தி நாற்பத்தஞ்சு டூ இரநூத்தி நாற்பத்தி ஆ இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சுக்கும் அறுபத்தி மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இவங்க ரெண்டு பேரும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பதினெட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தும் உறவில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் சொல்கிறீங்களா சரி பதினெட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ நாற்பத்தஞ்சில் அறுபத்தி மூணு கழிச்சுன்னு என்ன வரும் பதினெட்டு வரும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் சொல்லிங்களா அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க பதினெட்டு பர்சன்டேஜ் சரிலா ஓகே அப்படின்னா கூட இவங்களோட உறவு எப்படி இருந்துச்சுன்னா இந்த பதினெட்டு வயசு வந்து பதினெட்டு வயசு பொண்ணுக்கு வந்து இவர் யார் நம்ம எடப்பாடி பழனிசாமி கல்யாணம் பண்ணார் அந்த உறவு நீடிக்கணுங்கிறத்துக்காக மோடி வந்து வந்துட்டு போனார் கூட நான் அப்படிங்குடா அந்த பதினெட்டு டிஃப்ரென்ஸ் வரணும் பதினெட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே நாற்பத்தஞ்சு டு அறுபத்தி மூணு நாற்பத்தஞ்சு டு அறுபத்தி மூணு அப்படி இல்லையா இவருக்கு நாற்பத்தஞ்சி வயசு இவருக்கு அறுபத்தி மூணு வயசு அப்படின்னு நான் வச்சுருவேன் நாற்பத்தஞ்சு அறுபத்தி மூணு சரிளா இப்போ எப்படி இருக்கு வரலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி இருக்கா சொல்கிறீங்களா எல்லாமே நமக்கு கண்டினியூ பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும் சொல்கிறீங்களா பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு டூ அறுபத்தி மூணு எப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த உறவு எப்படி இருக்கணும் தொடர்ந்து போய்ட்டே இருக்கணும் மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உறவை தொடர்ந்து போய்ட்டே இருக்கு பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி நான் வச்சுக்கலாம் ஈஸியாக ஆர்டிகல்ஸ் நான் வச்சுக்கலாம் சார் ஒன்றும் ப ஒன்றும் பயப்பட தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து பா பகுதி பன்னெண்டு சரிங்களா பகுதி பன்னெண்டு பகுதி பன்னெண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரஜினி படம் ஏன்னால் ரஜினி இப்போ பிறந்தநாள் எப்போ பன்னெண்டு பன்னெண்டு தான் பன்னெண்டு பன்னெண்டு தான் அப்போ பகுதி பன்னெண்டுனாவே ரஜினி தான் அங்கே வச்சிருக்கேன் இந்த ஷார்ட்கட்டுக்கு ஓகே மூன்று முகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் அறுபத்தி நாலு வயசில் ஒரு உண்மையை சொல்கிறார் இவருக்கு இப்போ வயசு அறுபத்தி நாலுங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசில் ஒன்று சொல்கிறாரு இந்த மூன்று பகம் மூன்று முகம் படத்தில் தான் நான் வந்து பெரிய அளவில் நான் வந்து சம்பாரிச்சி பணக்காரன் ஆனால் மூணு ஏன்னா மூன்று முகம் படத்தில் பெரிய அளவில் ஒரு மூ ஒரு மூன்று கோடி கிடச்சிது பெரிய அளவில் நான் வந்து முந்நூறு கோடி சம்பாதிச்சு பெரியளவு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு டு முந்நூறு ஆர்டிகல்ஸ் என்னாங்க இரநூத்தி அறுபத்தி நாலு டு முன்னூறு ஏன்னா அந்த மூன்று முகம் எது சொல்கிறேன்னா முன்னூரில் முடியணும் முன்னூரில் முடியும் சொல்கிறீங்களா எது அப்படின்னா இது என்ன எதுக்குன்னா பன்னெண்டு அப்படின்னா பகுதி பன்னெண்டுனா என்னென்னா சொத்துன்னு அர்த்தம் பன்னெண்டு பகுதி பன்னெண்டுனால் சொத்துன்னு அர்த்தம் அவர் என்ன சொல்கிறார் அறுபத்தி நாலு வயசில் ரஜினி என்ன சொல்கிறாரு இந்த மூன்று முக படத்தில் படித்து தான் அதிகமாக நான் சொத்து சேர்த்தேன் நான் ரஜினிகாந்துக்கு அதிகமாக சொத்து இருக்குது அறுபத்தி நாலு வயசில் ஒரு உண்மை சொல்கிறாரு அறுபத்தி நாலு டு முன்னூறு மூன்று முகம் படத்தை நடித்து தான் அதிகமாக சொத்து சேர்த்தேன் அது மூலமாக நான் முந்நூறு கோடி சம்பாதிச்சு அப்படின்னு சொல்கிறார் முன்னூறு அறுபத்தி நாலு டு முந்நூறு இரநூத்தறுபத்தி நாலு டு முன்னூறு இரநூத்தபால் டு முந்நூறு ஓகேங்களா அதுக்கப்புறம் வேபாரி இதை பொறுத்த வரைக்கும் பதிமூணு அப்படின்னா இந்தியாவ சர்வே பதிமூணு பகுதி பதிமூணுக்கு ஆன்சர் இந்த படத்தை வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு அப்படின்னா கிஸ் டேன்னு அர்த்தம் சிலா நம்ம கிஸ் டே கொண்டாடுவாங்க பதிமூணு அப்படின்னா இந்த முத்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிடிச்சவங்களுக்கு அவங்க வந்து அந்த அந்த குழந்தைகளை அப்படி முத்தவெல்லாம் கொடுத்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாரி தான் நம்ம நாவ வச்சுக்கணும் இந்த வேபாரிங்கிற படத்தில் எதுக்கு சார் வேபார் அப்படி கொடுத்துருங்க பதிமூணுன்னா என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா பதிமூணு அப்படின்னா வணிகம்னு அர்த்தம் பதிமூணுன்னா என்னங்க வணிகம் ஏன்னா வியாபாரம் பண்ணாவே வணிகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பதிமூணுனா இவர் எதுக்கு பதிமூணுனா நம்ம கிஷ்டே ஷார்ட்கட் போச்சு ஷார்ட் கட்டு கிஸ்டே அந்த கிஸ்டே டே என்னன்னா இவர் வந்து இந்த வியாபாரம் வணிகம் பண்ணிக்கிட்டு பதிமூணுனா கிஸ்டே தானே அந்த பதிமூணு அன்னைக்கு குழந்தைகள் வந்து முத்தம் கொடுத்து அவங்க வந்து குழந்தையை பாராட்டணும் அந்த பதிமூணு அன்னைக்கு வியாபாரம் பண்ணி வணிகம் பண்ணிட்டு அந்த குழந்தைய அரவணைச்சு அந்த குழந்தைய வந்து கிஸ் பண்ணி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட இந்த எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து டைம் இருக்காது வியாபாரம் வணிகம் வணிகன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பார் வணிகம் வணிகன்னு சொல்லிட்டு ஓடிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் சொல்கிறப்பீங்களா அதனால எப்படி நான் வச்சலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு நாள் அந்த குழந்தையில முத்தம் கொடுத்து கொஞ்சத கூட நேரம் இல்லை அப்போ வேபாருன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து வணிக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் நம்பர் ஒன்னாக வரணும் நம்பர் ஒன்னாக வரணும்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஏழு நாளுமே ஓடிட்டுருப்பார் நம்பர் ஒன்னாக வரணும்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஏழு நாளுமே ஓடுவார் அதை முந்நூற்றி ஒன்று டு முந்நூற்றி ஏழு ஆர்டிக்கல் சொன்னாங்க முந்நூற்றி ஒன்று டு முந்நூற்றி ஏழு நம்பர் ஒன்னாக வரணும்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஏழு நாளே ஓடும் இந்த பிஸ்னஸில் அம்பானை விட இல்லை பில்கேட்ஸ் விட ஒரு ஒரு ரூபா நான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஒன்றாக வரணுங்கிறதுக்காக வாரத்துக்கு ஏதனாலும் ஓடுவார் குழந்தைங்களை கண்டுக்க மாட்டார் குழந்தைங்களை வந்து முத்த கொடுக்க மாட்டார் நான் வச்சுக்கலாம் பதிமூணு அப்படின்னாவே வணிகம் பதிமூணுனாவே வணிகம் வர்த்தகம் எல்லாமே ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினாலு பதினாலு அப்படின்னாவே நம்ம டிஎன்பிசி அந்த பில்டிங் தான் இங்கே வச்சுருக்கேன் என்ன அப்படி கேட்டீங்கன்னா பதினாலு அப்படின்னாவே மத்திய மாநில பணிகள் பதினாலு அப்படின்னாவே மத்திய மாநில பணிகள் எப்படி நான் வச்சுன்னா பணிகளா பணிகள் என்னென்னா நமக்கு நமக்கு ஏதோ ஒரு பணி எனக்கு கவர்மெண்ட் ஜாபு டிஎன்பிசில் ஒரு வேலை வேணும் அப்படிமாரி பதினாலுனாவே லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறதுனா நான் டிஎன்பிஸை லவ் பண்ணுறேன் அப்படிமாதிரி தான் ஹார்ட்டு போட்ட மாறுங்க அதுதான் நீங்கள் டிஎன்பிசி அந்தளவுக்கு லவ் பண்ணால் இந்த அளவுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க சொல்கிறீங்களா அப்போ இந்த ஆஃபீஸில் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அதுக்கு தானே அந்த அந்த டிஎன்பிசி லவ் பண்ணி படிக்கிறீங்க அப்போ பதினாலு அப்படின்னாவே பணிகள் பணிகள்னால் மத்திய மாநில பணிகள் டிஎன்பிசி யுபிஎஸ்சி அப்படிங்கிறாரி நமக்கு டிஎன்பிசி தான் முக்கியம் மத்திய மாநில பணிகள் அப்படின்னாவே அதான் சரிங்களா அப்போ இந்த டிஎன்பிசி அப்படின்னாவே மத்திய மாநில பணிகள் அப்படின்னாவே அதுக்கு ஆர்டிக்கல் எவ்வளோ சார் ஸ்டார்ட் ஆகி எதில் சார் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி எட்டு டூ ஆனால் அந்த ஏழில் முடிஞ்சா அதுக்கப்புறம் முன்னூற்றி எட்டு டூ முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி மூணு சொல்லுங்களா ஓகே அப்போ அந்த முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம எவ்வளோ நான் வச்சுக்கணும் அப்படின்னா எட்டு டு இருபத்தி மூணு வருதா இருபத்தி மூணு நம்ம நம்ம டிஎன்பிசிக்காக நான் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் டிஎன்பிசிக்காக நான் ஒதுக்குறேன் சிலா நான் தூங்குறப்போ கூட கனவு கூட டீன்பிசி தான் படிப்பேன் சில அந்த ஒன் ஹவர்ஸ் தான் நான் ரெஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்கு நான் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் நான் படிப்பேன் அப்படிங்கிறாரி தான் சில எக்னே டீன்பி உருவாக்குனது மாநில தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒன்று கழிச்சிங்க மாநில மாநில தேர்வாணையம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இருபத்தி நாலில் ஆரமிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒன்று கழிச்சா இருபத்தி மூணு அப்படிங்கிறதான் லாஸ்ட்டில் எப்படி முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி மூணு சரிதா அப்படின்னா அந்த மூணு வரணும் மூணுன்னா டீன் பிஸில் ஜாப் வாங்கிட்டேன் விவனா என்னங்க மூணு எழுத்தா டீன் பீஸில் விவ ஜாப் வாங்கிட்டேன் அப்படி மாதிரி நான் வச்சுக்கணும் ஓகே அப்புறம் பாஞ்சு பாஞ்சு இது சார் பாஞ்சு இது என்ன என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா பகுதி பாஞ்சு தேர்தல் பகுதி பாஞ்சு என்னது தேர்தல் இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த எலெக்ஷனில் எனக்கு ஒரு ஓட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் வந்து ஃபாரில் இருந்து இங்கே வருவார் ஃபாரில் இருந்து வந்துடுவார் ஃபாரில் இருந்து வந்து எனக்கு ஒரு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பதினஞ்சு சார் ஒன்று சொல்லிடுறேன் இதை நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த இது முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் பதினாலுலேயே ஒன்று இருக்குது இல்லை இப்போ பாஞ்சினா என்ன சாப்பிட்டு இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தலில் எனக்கு ஒரு வேட்டு நீ மறுபடியும் இந்த தேர்தல் நடத்துங்க நான் மறுபடியும் அந்த ஓட்டு ஒரு ஓட்டு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் படத்தில் அந்த ஒரு எலெக்ஷனுக்காக மறுபடியும் அவர் ஃபாரின் இருந்து வருவார் ஒன்றை அந்த பாடி பாடிக்காட்ட டிக்கெட் போட சொல்கிறாரு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் இந்தியா போகணும் ஒன்றே டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி பாடி கடை சொல்லுவார் அதுக்கு இந்தியா போகிறது எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க ஒன்லி ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆகும் ஒன்னே டிக்கெட் போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபைவ் ஹவர்ஸ் தான் வரும் அப்படிமாரி அப்போ முந்நூற்றி இருபது

முந்நூற்றி இருபத்தி நாலு டூ தேர்தல் ஆணையம் அப்படின்னாவே பாஞ்சு பாஞ்சுனாவே தேர்தல் தேர்தல்னாவே தேர்தல் போட ஓட்டு போட வந்தது சர்க்கார் படத்தில் விஜய் வருவார் முன்னூற்றி இருபத்தி நாலு டூ முந்நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது சிலா இருபத்தி நாலு கூட அஞ்சு கூட்டினா இருபத்தி ஒம்பது ஏன்னால் ஃபைவ் ஹவர்ஸில் நான் இங்கே போயிடணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸில் டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்பார் அதான் டூ ஃபோர் சிலா அது அஞ்சு கூட்டினா முந்நூற்றி ஐம்பத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஸோ சாரி முந்நூற்றி இருபத்தி நாலு டூ முந்நூற்றி இருபத்தி ஒம்பது சில இது எல்லாத்தையும் தெரியும் அஞ்சு தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னா அஞ்சு தான் வரும் சரி சார் இந்த பதினாலு இருக்குங்களா அந்த பதினாலில் ஏ என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா பதினாலு ஏன்னா தீர்ப்பாயம் இந்த பதினாலாவே நம்ம டிஎன்பிஎஸ் லவ் பண்ணுறோம் பணிகள் மத்திய மத்தியமான பணிகள் சொல்லிட்டோம் அதுனால் சார் பணிகள் தீர்ப்பாயம்னா இப்போ எப்படி நம்ம குரூப் ஃபோரில் வந்து நிறையா வந்து நிறைய பேர் ஊழல் பண்ணிட்டாங்க அவனுக்கு நல்ல தீர்ப்பாக கொடுங்க அப்படின்னாவே நல்ல தீர்ப்பாக கொடுத்தா பத்தியா அவன் தான் ஏ ஒன் அப்படிங்கிற நல்ல தீர்ப்பாக கொடுத்தா அவனை எப்பவுமே எக்ஸாம் எழுத முடியாது பண்ணணும் தான் நம்பர் ஒன் ஒரு அதிகாரி அப்படிங்கிற மாதிரி தான் பதினாலு ஏ அப்படின்னாவே ஏ ஒன் ஏ ஒன்னாக வரணும் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா பதினாலில் ஏல ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தீர்ப்பாயம் என்னங்க தீர்ப்பாயம் சொல்கிறீங்களா அது ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் சொல்கிறப்பிங்களா ஓகே தீர்ப்பாயம் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ தான் வரும் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ சரி நம்ம எப்படி டுவெண்ட்டி த்ரீ பார்த்தோம் டீன் பிஷ்னா டுவெண்ட்டி த்ரீ அது டுவெண்ட்டி த்ரீல ஏ போட்டால் தீர்ப்பாயம் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க அதான் பதினாலில் ஏ பதினாலில் ஏ நல்ல தீர்ப்பு கொடுக்குறோம் தான் நல்லா ஏ ஒன்னாக வருவோம் அப்படிமாதிரி சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் சர்க்கார் படம் பார்த்துட்டோம் பதினஞ்சு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பதினாறு பகுதி பதினாறுன்னா இந்த பதினாறு வயதுலேயே படம் நான் வச்சுக்கலாம் பகுதி பதினாறு அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா சிறப்பு சலுகை ஏன்னாக்கா சிறப்பு சலுகை சிலா இவர் வந்து இந்த சிறப்பு வேடத்தில் தான் ரஜினி நடிச்சிருப்பாரு சிறப்பு வேடம் அப்படின்னா நண்பன் வேடத்தில் நடிச்சிருப்பார் அப்படின்னு நான் வச்சலாம் சிறப்பு சலுகையாக சிறப்பு சலுகையில் இந்த இந்த படத்தை எடுத்து நடிச்சிருப்பார் வில்லன் கேரக்டராக வந்து நடிச்சிருப்பார் அதிகமாக வில்லன் கேரக்டர் அடிக்க மாட்டார் சிற சிறப்பு கேரக்டரில் நண்பனுக்காக இந்த சிறப்பு கேரக்டர் நடிச்சிருப்பார் சிறப்பு சலுகை சம்மந்தப்பட்ட அது அந்தமாரி ஒரு படம் தான் என்ன படம் அந்த பதினாறு வயதுல அப்படிங்கிற ஒரு படம் நம்ம இங்கிலீஷில் எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெஷல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சில முன்னுரிமையில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸ்பெஷல் கேரக்டராக அவர் வந்து ரஜினி பதினாறு இதில் படத்தில் நடிச்சிருப்பாரு அதான் சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு முன்னேற்பாடுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இந்த படத்தில் வந்து கமலும் சரி சில ஸ்பெஷலாக ஸ்பெஷலாகவே நடிச்சிருப்பாங்க கமலும் சரி ரஜினியும் சரி ஆனால் லாஸ்ட்டாக கமல் வந்து ரஜினி வந்து கொண்டுடுவார் அதனால் வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு போய்டுவார் சரிங்களா ஜெயிலுக்கு போய்ட்டு எத்தனை வருஷம் வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி முப்பது டூ பாருங்கள் முன்னூற்றி முப்பது டூ முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வரும் ஏன்னா ஜெயிலுக்கு போனாவே அந்த கரெக்டாக அந்த முப்பது டு நாற்பத்தி ரெண்டு ஆவணுன்னா பன்னெண்டு வருஷம் ஜெயிலு எத்தனை வருஷம் ஜெயிலு பன்னெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வருவார் அது முப்பது டு ரெண்டு எவ்வளோ வருது பன்னெண்டு தான் வரும் அப்போ பதினாறுனாவே பன்னெண்டு கழிச்சுக்கணும் பதினாறுனாவே கழிச்சா பன்னெண்டு வரும் முப்பது டு நாற்பத்திரெண்டு எவ்வளோ வருது பன்னெண்டு வரும் பதினாறுனாவே பன்னெண்டு பதினாறுனாவே பன்னெண்டு ஒரு பன்னெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவார் ஏன்னா இவர் வந்து மயில் சொன்னதுனால இந்த வந்து கமல் வந்து ரஜினியை வந்து தூக்கி போட்டு அவர் சாப்படிச்சுருவார் அதனால் ஜெயிலுக்கு பன்னெண்டு வருஷம் போயிட்டு வந்துடுவார் அப்போ பன்னெண்டு டிஃப்ரென்ஸ் வரணும் ஓகேங்களா ஓகே பன்னெண்டு டிஃப்ரென்ஸ் வரணும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பதினேழு சரிங்களா பதினேழு அப்படின்னா மொழிகள்னு அர்த்தம் என்னங்க மொழிகள் இந்த இடத்துல மொழின்னு இருக்கா காற்று மொழின்னு ஒரு படம் இருக்கா மொழிகள்னு அர்த்தம் சரிங்க மொழின்னா என்னங்க சார் மொழிகள்னால் பதினேழுன்னு அர்த்தம் மொழிகள்னால் என்னங்க பதினேழுன்னு அர்த்தம் சொல்கிறப்பிங்களா இது எப்படி நான் வச்சலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மொழிகள் வந்து ஒரு இப்போ வந்து எஃப்எம்மில் வந்து மொழி பேசுகிறாங்க ஒரு மொழி பேசுகிறாங்க அது நமக்கு புரியலை அப்படின்னா ஏழுற தான் இப்போ ஃபாரினுக்கு போகிறீங்க ஒருத்தர் வந்து உனக்கு தெரியாத மொழியில் பேசுகிறாங்க ஐயோ ஏழ்ரை ஸ்டார்ட் ஆச்சு போய் என்ன ஒரு மொழியும் புரியல அப்படிமாரி சொல்கிறீங்களா ஓகே நம்ம அட்டவணையில் எப்படி எட்டு வந்து மொழிகள் பார்த்தோமோ அதுமாரி ஒன்று ஏழு கூட்டினா எட்டு அப்படி கூட நான் வச்சுக்கலாம் ஒன்று ஏழு கூட்டினா எட்டு ஆனால் அட்டவணை வந்து பகுதி எட்டு வரும் அட்டவணை வந்து அந்த எட்டாவது தான் மொழி வரும் இங்கே பதினேழு வருது அப்போ ஒன்று ஏழு கூட்டினா எட்டு வருது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இந்த மொழி பேசுறது வந்து ஜோதியாக சூப்பராக மொழி வந்து சூப்பராக பேசுவாள் அதனால் மொழி எல்லாத்துக்கும் புரியும் அதனால் பதினேழு சரிங்களா பதினேழு ஓகேலா சூப்பராக நான் வச்சுக்கலாம் ஏன்னா எதுவுமே தெரியலா கூட ரெண்டு மருந்தாலும் மீதி எல்லாமே சூப்பராக சொல்லிடலாம் அதுக்கு அடுத்தது ஓகேலாம் அப்புறம் பதினெட்டு பதினெட்டு அப்படினாவே வருத்தப்படாத வாலிபர் சொன்னாங்க அந்த விபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் தான் இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சிவகார்த்திய படம் இந்த பதினெட்டு வயசில் இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசு கரெக்டாக முடிய போது பன்னெண்டா படிக்கிறப்ப பன்னெண்டு வயசில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அதை அவசர அவசரமாக முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா பதினெட்டுனாவே அவசரகால நெருக்கடி அவசர அவசரமாக என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணுங்க ஈத்து ஓடிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சத்ராஜ் வந்து இந்த பொண்ணுக்கு உடனே வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவார் ஊரில் ஒரு நாலு விதமாக நல்ல பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு அப்படின்னாவே அவசர கால நெருக்கடி அவசரமாக கல்யாணம் பண்ணுறதுனால அவசர கால நெருக்கடி பதினெட்டு அவசர கால நெருக்கடி பதினெட்டு நம்ம இப்போ இந்த பதினெட்டு அப்படின்னு சொல்கிற ஆட்சி மொழி சொன்னோம் இல்லையா ஆட்சி மொழி அப்படின்னாவே நமக்கு இந்த ஆட்சி மொழி அப்படின்னாவே முந்நூற்றி நாற்பத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முடியும் நான் எங்கன்னா சொல்கிறேன் அந்த மூணு எழுத்து தமிழ் மொழி தான் அந்த ஒரு மொழி தான் தெரியும் அந்த மூணில் ஸ்டார்ட் ஆகி ஒன்றில் முடியும் மூணு எழுத்து தமிழ் மொழி தான் ஒன் எனக்கு தெரியும் அப்படிமாரி சொல்கிறேன் சொல்கிறீங்களா இது வந்து லெட்டர்ஸ் வந்து தெரியலாம் பாருங்கள் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று மொழி அப்படின்னாவே அந்த மூணு எழுத்து தமிழ் மொழி இருக்குது தமிழ்னா மூணு எழுத்து மூணு எழுத்து தமிழ் மொழி அது ஒன்று தான் எனக்கு தெரியும் அப்படிமாரிதான் அதான் மூணில் முடியணும் ஒன்றில் முடியணும் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இதில் பதினெட்டுனாவே அவசர அவசரமாக அவசர கால நெருக்கடி அவசரவசமாக கிளியர் பண்ணுறாங்க பதினெட்டு வயசு பொண்ணுக்கு அப்படி சொன்னால் பதினெட்டு அப்படின்னாவே இது தெரியுங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு கூட்டினா ஐம்பத்தி ஆறு அது கூட நாலு கூட்டினா அறுபது அது தெரியும் தேச நெருக்கடி ஐம்பத்தி ஆறுனா மாநில நெருக்கடி அறுபதுனா நிதி நெருக்கடி தெரியும் இது எல்லாத்தையும் தெரியுங்க ஐம்பத்தி ரெண்டு டு அறுபது அப்படின்னா ஒன்று பதினெட்டு வயசு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை அறுபது வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக அறுபது வரணும் பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னா அறுபது வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக அறுபது வரணும் முன்னூற்றி அறுபது அறுபதா கல்யாணம் ஒன்று பண்ணுவாங்க இல்லை பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்கு சொல்கிறீங்களா முந்நூற்றி அறுபதில் முடியும் ஓகேவா அப்புறம் பத்தொம்போதா பகுதி பத்தொம்போது பகுதி பத்தொம்போதுனா ஜாலியின் வளபக் படுகொலை ஜாலியன் வளபக் படுகொலை பகுதி பத்தொன்பது நம்ம எப்படி நாகோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு என்ன பகுதி என்ன ரியல் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வகை ஏற்பாடுகள் அதாவது மிஸ்ஸலினியஸ் ப்ரொவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் எலினியஸ் ப்ரொபன் சொல்லுவாங்க பல்வகை முன் ஏற்பாடுகள் அப்படினு சொல்லுவாங்க பல்வகை முன் ஏற்பாடுகள் நம்ம எப்படி நாகுச்சுன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜாலி மளவு படுகலில் பகுதி பத்தொம்போது இந்த படம் வச்சிருக்கு ஜாலிமிழக படுகொலை பத்தொம்பதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் இறந்துருவாங்க இதில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க பாருங்கள் பல பேர் இறந்துருவாங்க அதான் பல்வகை முன் ஏற்பாடுகள் அதான் இதில் யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க அதான் மிஸ் எல்லியன்ஸ் மிஸ் எலினியஸ் ப்ரொபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு விடுவாங்க மிஸ் எலினியஸ் ப்ரொபன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பல தமிழில் பல்வகை ஏற்பாடுகள் அப்படின்னா பல பேர் வந்து இதில் இறந்துருவாங்க முன் ஏற்பாடு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இறந்துருவாங்க சரிங்களா இது ஆர்டிகல்ஸ் என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தொன்னு டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிளா முந்நூற்றி அறுபத்தொன்னு டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஏன்னால் இந்த நம்ம அது அந்த அந்த முன்னூற்றி அறுபத்தொன்னு டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு இருக்கலீங்களா இந்த முந்நூற்றி அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மேக்ஸிமம் அதில் இறந்தவங்க எல்லாமே வயசானவங்க தான் அறுபத்தொன்னு டு அறுபத்தேழு வயசு தான் இறந்துட்டாங்க நான் வச்சுக்கலாம் அறுபத்தொன்னு டு அறுபத்தேழு தான் நிறைய பேர் மேக்ஸிமம் இறந்தாங்க அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு இவ்வளோ தான் இறந்தாங்க மேக்ஸிமம் இவ்வளோ பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த இருபது பகுதி இருபது பகுதி இருபதுனா நான் என்ன சார் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அந்த இருபது கோடி நிலவில் கோடி பெண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தில்லாத மனமும் துல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு சரி இருபது இப்போ நான் பகுதி இருபது சாட்கிட்ட சொல்கிறேன் பகுதி இருபது அப்படின்னாவே திருத்தங்கள் சட்ட திருத்தம் பகுதி இருபதுன்னு என்னங்க பகுதி இருபது என்னங்க திருத்தம் பகுதி இருபது என்னங்க திருத்தம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த பாட்டை வந்து உதாரணத்துக்கு துல்லாத துலாத துள்ளும் அந்த படத்தில் இந்த பாட்டு இருபது கோடி நிலவில் கூடி பெண்மை ஆனதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து உதாரணத்துக்கு இருபது கோடி நிலவில் கூடி இந்த பெண்மைக்கு பதிலாக ஆண்மை நான் சொல்லிடுறேன் வச்சுங்களேன் ஆண்மைன்னு நான் சொல்லிடுறேன் பதிலாக ஆண்மை ஆண்மை ஆனதோ அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுங்க திருத்தம் சிலா நம்ம என்ன சொல்லுவோம் திருத்தம் பாட்டு இப்படி பாடக்கூடாது பெண்மையானதோன்னு சொல்லி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம ஒரு பாட்டை தப்பாக பாட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த லேடிஸும் பாய்ஸும் வந்து என்ன சொல்லுவாங்க நீ தப்பாக பாடுற அதில் திருத்தம் இருக்கு திருத்தம் ஒன்று இப்போ ஆண்மை கிடையாது இருபது கோடி நிலவுகள் வந்து பெண்மையானதோ அந்த பாடல்தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பகுதி இருபது அப்படின்னாவே திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாகப்படுற பாட்டை நீங்கள் திருத்த சொல்கிறீங்க அப்படின்னா அது பகுதி இருதுனாவே சட்ட திருத்தம் சொல்லிங்களா இருபது கோடி அப்படின்னாவே இருபது கோடி பாடலை நான் தப்பாக பாடுறேன் அப்போ பகுதி இருபதுனாவே நான் நீ வந்து திருத்த சொல்கிறீங்க பகுதி இருதுனாவே திருத்தம் சரிங்களா குழந்தைங்க மூவாறு பதினெட்டுக்கு போதெல்லாம் எட்டு போடும் மூவாறு எத்தனைங்க பதினெட்டு போதெல்லாம் எட்டு போடும் அப்போ முந்நூற்றி அறுபத்தெட்டு அவனை திருத்தவே முடியாது பதினெட்டு போகிறதுக்கு போலாம் எட்டாக போடுற மூவாறு பதினெட்டு தான் நான் எட்டு போடலாமா ஒன்று எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம் அப்போ முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் முன்னூற்றி அறுபத்தெட்டு தான் சட்ட திருத்தம் ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் சட்ட திருத்தம் ஆச்சு இருபது கோடி இந்த வந்து எப்பயுமே மறக்கூடாது இப்போ நான் பகுதி இருபதுன்னு கேட்டாவே இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதும் அந்த பாட்டை நீங்கள் தப்பாக பாடுறீங்க ஐயோ திருத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் தப்பாக பண்ணதை நீங்கள் திருத்தமாக பாடணும் நீங்கள் தப்பு தப்பாக பாடுறீங்க இது வந்து இப்போ ஆண்மையானதுன்னு வராது பெண்மையானதுன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருத்துறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாவே இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்க வந்து சண்டை பிடிச்சிட்டு இப்போ தனியாக ஆகிட்டாங்க ரெண்டு ஒன்று ரெண்டு பேராக இருந்தாங்க இப்போ தனியாகிட்டாங்க சொல்கிறீங்களா அது என்ன சார் இருபத்தி ஒன்று அப்படின்னாவே நமக்கு என்ன கான்செப்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தற்காலிக நிலை மற்றும் நிலை மாற்ற முன்னேற்பாடுகள் டெம்பரவரி ஆல் ட்ரான்ஸ்னல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க தற்காலிகமாக என்னென்ன வந்து ப்ரொஃபஷன்லாம் பண்ணணுமோ அதுக்கான சரத்துகள் அப்படி சொல்கிறாங்க தற்காலிக நிலை மாற்ற ப்ரொஃபஷன் அப்படி சொல்கிறாங்க இங்கிலீஷில் டெம்பரவரி அண்டு ட்ரான்ஸ்லேஷ்னல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படின்னு வச்சுன்னா தற்காலிகமாக இவங்க ரெண்டு பேர் இப்போ சண்டை போடுறாங்க நான் வீட்டில் நானே நான் எல்லாமே செய்யணுமா நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேராக இருந்தவங்க இப்போ ஒன்றாக ஆகிட்டாங்க ஒன்று ஒன்றா சிங்கிள் ஆகிட்டாங்க தனித்தனியாக ஆகிட்டாங்க ஏ பாருங்க ரெண்டு பேர் இருந்தால் தற்காலிகமாக இது டெம்பரவரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்களா தற்காலிகமாக தான் இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு போகிறாங்க சொல்கிறீங்களா அப்போ தற்காலிக நிலை மற்றும் முன் முன்னேற்பாடுகள் அப்படின்னாவே ரெண்டு பேராக இருந்தவங்க சிங்கிள் ஆகிட்டாங்க தற்காலிகமாக பிரிஞ்சு போயிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இணைஞ்சிருவாங்க அப்போ இருபத்தி ஒன்று இது என்ன சார் ஆர்டிகல்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் என்ன வரும் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ தற்காலிகம் ரெண்டு பேராக இருந்தவங்க இப்போ ஒன்றாக ஆகிட்டாங்க அதான் இருபத்தி ஒன்று தற்காலிக ரெண்டு பேர் வந்தவங்க இப்போ ஒன்றா ஒன்று ஒன்றா சிங்கிள் சிங்கிளாக தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அதை தற்காலிக நிலை முன்னேற்பாடுகள்னு சொல்லிட்டு வரும் சில ஆர்டிகல்ஸ் கூட எப்படி திரும்ப வரும் இருபத்தொன்று தான் டிஃப்ரென்ஸ் வரும் சூப்பர் இது ஷார்ட்கட்டு முன்னூற்று அறுபத்தொம்போது டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தொம்பது டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஃப்ரெண்ட்டு பார்த்தா இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்று தான் டிஃப்ரென்ஸ் வரும் பகுதி இருபத்தொன்றுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்னா இருபத்தொன்று தான் வரும் பகுதி இருபத்தி ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்னா இருபத்தொன்று தான் வரும் பகுதி இருபத்தொன்னுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் இருபத்தொன்று தான் வரும் சில அறுபத்தொம்பது டு தொண்ணூத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இருபது அதை கழித்து பார்த்தா இருபத்தி ஒன்று தான் வரும் இல்லை கூட்டி பார்த்தா இது கூட கூட்டி பார்த்தா தொண்ணூத்தஞ்சு தான் வரும் சரிங்களா இருபத்தி ஒன்று சரி சார் அடுத்து பகுதி இருபத்தி ரெண்டு பகுதி இருபத்தி ரெண்டு இங்கே இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு தான் ரிலீஸ் ஆகுது போல் கென்னி கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி இருபத்தி ரெண்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சட்டங்களை வந்து ரத்து செய்யலாம் சில சட்டத்தை நீ வந்து ஆரம்பிச்சிக்கலாம் சில சட்டத்தை வந்து நீ வந்து சேர்த்துக்கலாம் அப்படிமாரி உன்னோடய விருப்பம் லாஸ்ட்டாக பகுதி இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறாங்க எந்த சட்டத்தையும் ரத்து செய்யலாம் எந்த சட்டத்தையும் நீ வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க பகுதி இருபத்தி ரெண்டில் பகுதி இருபத்தி ரெண்டில் இவர் எப்படி திருமணம் ஆச்சுன்னோ சில சட்டங்களை ரத்து செய்தல் இவங்க வந்து கன்னடி கிளப் அப்படிங்கிற ஒரு கபடி கிளப்பு கபடி டீமு இது திடீர்னு வந்து இவங்க வந்து நல்லா விளையாண்டாலும் திடீர்னு வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டீம் வந்து ரத்து செஞ்சுடுவாங்க இந்த டீம் வந்து விளையாட தேவையில்ல இந்த டீம் வந்து ரத்து செய்யப்பட்டது ஒரு வருஷத்துக்கு விளையாட தேடன்னு சொல்லிட்டு வேணும்னு ரத்து செஞ்சுருவாங்க அதனால் அப்போ நம்ம சில சட்டத்தை ரத்து செஞ்சு புது சட்டத்தை கூட கொண்டு வரலாம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சில இருபத்தி ரெண்டு கன்னடி கிளப்பை அப்படின்னு கூட நான் இந்த படம் இருபத்தி ரெண்டு தான் ரிலீஸ் ஆகிச்சு இருபத்தி ரெண்டும் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் எப்படி சார் அப்போ இருக்கும் எப்படி சார் நான் வச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு தான் வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு டூ முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் கூட ரெண்டு தான் வருங்க ரெண்டு தான் வருது அப்போ இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி முன்னூறு தொண்ணூத்தஞ்சு ஓகேங்களா ஓகே இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இந்த டீம் ரத்து செஞ்சிட்டாங்க நம்ம எந்த சார்ட்டை ரத்து செய்யலாம் புதுசாரத்தை உருவாக்கலாம் அதுமாரி தொண்ணூற்றி பகுதி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் லெசனுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பொறுத்து இருந்து கேட்டிருந்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது லைஃப் லாங் மறக்க முடியாத ஷார்ட்கட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்காம சொல்ல போகிறீங்க பாருங்கள் சரிங்களா ஆனால் லாஸ்ட்டாக நான் கொஸ்டின் கூட கேட்குறேன் சரிங்களா ஒன்று நான் என்ன சொன்னால் நாகப்படுத்த கொடுத்துட்டு பாருங்கள் ஒன்று என்றால் இந்திய ஒன்றியம் ஏ ஒன் படம் பார்த்தோம் அவனை வந்து உள்ள உள்ள கூடாது ஏன்னா ஒன்றியனாவே எல்லைகள் நாலு பக்கம் எல்லாம் இருக்குது சரிங்களா ஏ ஒன் சந்தர படம் எவன் உள்ளே வந்து எல்லை தாண்டி உள்ள வரணும் அவன் தான் அக்யூஷ் நம்பர் ஒன்று அப்போ எல்லைனாவே ஒரு மேப்புக்கு நாலு எல்லைகள் இருக்கும் ஒரு மேப்புக்கு நாலு எல்லை இருக்கும் ஒன்று எட்டு நாலு குடியுரிமைனாவே தனியாக போக மாட்டோம் குடிச்சிட்டு தான் போவேன் அது ஒன்று ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவான் குவார்ட்டர் தான் குடிப்பான் அதான் இருபத்தஞ்சிக்கு அஞ்சு நம்ம அஞ்சு ரெண்டு வேணாம் சரிங்களா அப்போ ரெண்டுனா குடியுரிமைன்னு பார்த்த ஒரு படம் மொத்தமாக குடிமாக்குன்னு சொல்லிட்டு மூணுண்ணா உரிமை நான் மூணு வேலை சாப்பிட்றது என் உரிமை மூணு வேலை சாப்பிட்றது என் உரிமை அதான் ஒன்று ரெண்டு மூணு சில பேர் மூணு வேலை சாப்பிடுவாங்க திடீர்னு ஒரு சில பேர் அஞ்சு வேலை கூட சாப்பிடுவாங்க அப்போ பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு அந்த நாலு ஃபோர் ஸ்டூடண்ட்டு நாலு பேருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆளே கிடையாது சரிங்களா அதான் முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று ஃபோர் ஸ்டூடெண்ட்னு பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு வரணும் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அதை ஐம்பத்தொன்னு தான் வரணும் சரிங்களா ஓகே மத்திய அரசு மத்திய மத்திய அரசு அவார்டு வாங்குறது என்ன அஞ்சு ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர்னா மெரிசல் படம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அவர் என்ன பண்ணார் அவர் வந்து அஞ்சு ரூபா டாக்டர் தான் விவசாயம் பண்ணார் இதில் டிஃப்ரென்ஸ் வந்து தொண்ணூத்தொம்பது வரணும் இல்லை அது மாநில அரசாங்கம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் மாநில அரசாங்கன்னா மாநிலத்தில் நம்ம கவர்மெண்ட் அரசு அரசுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்த சார்த்து மறுப்படும் மாநில அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு அரசு ஆறுனாவே அரசாங்க வேலை அரசாங்க வேலை வந்து அவருக்கு வடிவம் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் மூணு ஏழு இருக்கா பத்தாயிரம் ஒரு தரம் பத்தாயிரம் ரெண்டு தரம் பத்தாயிரம் மூணு தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் வந்து கோஷம்பரே மணியை கையில் வச்சுக்கிட்டு சில அந்த கை வச்சு அந்த கை ரெண்டு கையில் மாற்றி மாற்றி அந்த மணி அடிக்கிறதா ஒரு வேலை சில அப்போ ரெண்டு டு முப்பத்தி ஏழில் முடியணும் சரிங்களா ஓகே வடிவேலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு மாநில அரசு ஏழு ஏழு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் செவன் அப்போ நீக்கிட்டாங்கன்னு சொன்னேன் சரிலா என்ன கேட்டால் அந்த டப்பாவுக்கு அந்த அந்த பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்படுத்துக்கு அது லைசன்ஸே அது கிடையாது அப்படிங்கிற எட்டு சிலா எட்டு லைசன்ஸு அப்போ பகுதி எட்டு அப்படின்னா என்ன யூனியன் பிரதேசம் நம்ம பாண்டிச்சேரி சொல்லியிருப்பேன் பகுதி எட்டு எனக்கு பிடிச்ச யூனியன் பிரதேசம் எதுனா பாண்டிச்சேரி ஆண்களுக்கு நான் தான் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் சரிலா பகுதி எட்டு அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஷார்ட் சொன்னோம் முப்பத்தொம்பது டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொம்பது டு நாற்பத்தி ரெண்டு சொன்னோம் சரி ஓகே ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னாவே இது என்ன ஷார்ட் கட் முதல்ல முதல்ல ஏழு யூனிப் இருந்துச்சு இப்போ ரெண்டு யூனியன் பிரதேசம் சேர்த்து இப்போ ஒம்பதாக இருக்குது சரி இப்போ ஏன்னா லடாக் ஜம்மு வந்து யூனியன் பிரதேசம் மாற்றிட்டாங்க இல்லையா அதான் நான் சொன்னேன் யூனியன் பிரதேசம் அப்படின்னாவே இப்போ ரெண்டு புதுசாக சேர்த்து இப்போ எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு ஒம்பது யூனிட் பிரதேசம் இருக்குது அப்போ ரெண்டில் முடியும் ஒம்போதில் முடியும் ஓகேலா ஓகே அடுத்தடுத்து நம்ம எழுதி பார்த்தாவே எல்லா கட்டும் வரிசையில் எழுதிடலாம் அது வேறு விஷயம் இதனால நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டர் பிறகு பார்த்தாவே போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பகுதி ஒம்பது பகுதி ஒம்பது அப்படின்னாவே நான் என்ன சொன்னேன் நயன்திரா சொன்னேன் அறம் படம் அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து அந்த ஒம்போதில் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து அதில் வந்து இதில் எழுதலை சில இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் இருக்குது அந்த ஊராட்சி நகராட்சி கூட்டுற சங்கம் புதுசாக சேர்த்தாங்க அது ஒரு ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா இப்போ நாலு ஏ நாலு ஏ அப்புறம் ஒம்போது நாலு ஏ அந்த ஒம்பதில் ஏ சேர்த்தாங்க அப்புறம் பதினாலில் ஏ இது புதுசாக மூணு சேர்த்தனால தான் இருபத்தி ரெண்டு ஆர்ட்டிகல்ஸ் இப்போ இருபத்தஞ்சு ஆகிடுச்சி நாலு ஒம்பது ஏ பதினாலு ஏ இப்போ இந்த ஒம்போது ஏன்னா இந்த ஒம்போதுனா இந்த ஒம்பு இரநூத்தி நாற்பத்தி மூணுல ஏன்னு சேர்ப்பாங்க சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணுல ஏன்னு சேர்ப்பாங்க அது நம்ப வச்சிடணும் சில இது வந்து நகராட்சி ஊராட்சி கூட்டுராட்சி இது எல்லாத்துக்கும் வந்து நயன்தரை வந்து சூப்பராக வந்து பண்ணுறா அந்த மூணுத்துக்கும் வந்து சூப்பராக வந்து அவர் வந்து மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறா அந்த மூணு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நயன் அப்படின்னாவே மூணு அந்த சொல்லிட்டான் ஊராட்சி நகராட்சி கூட்டுருவு அது மூணுத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறா அடுத்து பத்து பத்துனாவே பழங்குடியினர் பழங்குடியினா கும்கி படம் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து சில நாலு நாலுன்னு வருது நாலு நாலு அப்படின்னா எஸ்சி எஸ்டி மொத்த கூட்டி எத்தனை நம்பர் எழுத்து வருது நாலு நாலுனால் எஸ்டி மொத்தம் நாலு எழுத்து வருது எஸ்சிஎஸ்டி பழங்குடியதாக அவங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள நாற்பத்தி நாளில் முடியும் சில அவங்களுக்கு பத்தாயிரரூபா ஸ்காலர்ஷிப்பு பத்து பத்தாயிரரூபா ஸ்காலர்ஷிப்பு பணம் தராங்க பத்தா படிக்கிறப்ப பதினொன்று பதினொன்றுனா மத்திய மாநில அரசு உறவு உறவுகள் அப்படின்னாவே உறவு அப்படின்னா எப்படின்னா இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நான் எக்னா சொன்னேன் பதினெட்டுன்னு வரும் டிஃப்ரென்ஸ் வந்து பதினெட்டு வரும் பதினெட்டு வயசு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கல்யாணம் வச்சிருக்காரு அந்த உறவை மேம்படுத்துக்காக மோடி வந்து இதில் வந்து நடத்து கொடுத்துட்டு போறாரு அப்படிமாரி பதினெட்டு டிஃப்ரெண்ட் வரணும் சரிங்களா இல்லைனா கூட இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன சொன்னேன் பதினெட்டுன்னு சொன்னேன் டிஃப்ரென்ஸ் என்னது பதினெட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஆளுக்கு ஆளுக்கு பதே அப்படி அப்படிமாரி பா ஆளுக்கு ஒம்பது ஒன்பது நீ ஒம்பது நான் ஒன்பது அதான் மத்திய மாநில உறவு அப்படிங்கிற வச்சுக்கலாம் அப்புறம் சொத்து சொத்துனாவே பன்னெண்டு நாவே ரஜினி தான் இப்போ ரஜினி பத்தினாலே சொத்து சேர்த்தது என்னது அறுபத்தி நாலு வயசில் உண்மை சொல்கிறாரு சரி ஆனால் மூன்று மூணு படத்தில் தான் நான் முன்னூறு கூட சம்பாரித்தேன் அப்படிங்கிறாரு அறுபத்தி நாலு வயசில் மூன்று மூணு படத்தில் நான் முன்னூறு கூட சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு சொத்து சேர்த்துன்னு சொல்லிட்டு அவர் ரஜினி சொல்கிறார் பன்னெண்டு நேராகவே ரஜினி தான் சலா அடுத்து பதிமூணு பதிமூணுனாவே வணிகம் வியாபாரின்னு ஒரு படம் பார்த்துருப்போம் எச்ஜெ சூர்யா பதிமூணுனா கிஸ்டே சில முத்த தினம் அப்படி சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு முத்தம் குறித்து கொஞ்சாட கூட நேரம் இல்லை அவர் என்ன பண்ணுவார் நான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னா வாரத்துக்கு ஏனால் நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பார் அப்புறம் மத்திய மாநிலத்துக்கு பணிகள் எல்லாமே பதினாலு நான் வந்து டிஎன்பிசி அலுவலகத்தில் லவ் பண்ணுறேன் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் நான் வேலை பார்ப்பேன் கண்டிப்பாக அந்த விஓ அப்படிங்கிற அந்த லைசன்ஸ் நான் வச்சிருப்பேன் அப்படி மாதிரி தான் டுவெண்டி த்ரீ ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு சரிங்களா ஒரு அதுக்காக டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் படித்து அதை கண்டிப்பாக அந்த வி அப்படிங்கிற வேலை வாங்கினாரு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதுபோக தேர்தல்கள் ஓகேங்களா மத்திய மாநில பணிகள்லாம் சொல்லியிருப்பேன் பதினாலு டிஎன்பிசி டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் நான் படித்து நான் வேலை வாங்கினேன் ஒரு வருஷம் தூங்கினேன் அப்படிமாதிரி நம்ம சொன்ன நான் வச்சுக்கணும் ஓகே அதில் பதினாலில் ஏ இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க பதினாலு ஏன்னா தீர்ப்பாயம் சரிங்களா இப்போ இந்த குரூப் ஃபோரில் வந்து அந்த குரூப் ஃபோரில் அந்த பதினாலு ஏன்னா குரூப் ஃபோரில் எல்லாரும் ஓடல் பண்ணணும் நல்ல தீர்ப்பாக கொடுத்தாங்க அப்படின்னு நான் வச்சுன்னா தீர்ப்பாயம் ஓகேங்களா அடுத்து பதினஞ்சு பதினஞ்சுனா சர்க்கார் படம் சொல்லியிருப்பேன் தேர்தல் எனக்கு சுதந்திரம் இருக்குது பாஞ்சுனா சுதந்திரம் தானே பாஞ்சுனா நம்ம சர்க்கார் படம் சொல்லியிருப்பேன் எனக்கு சுதந்திரம் இருக்குது எலக்ஷன் எனக்கு ஓட்டு போகிறத நான் வரேன் நான் வரேன் எனக்கு அந்த ஒரு ஓட்டு நான் வந்து போட்ட போய் தான் மறுபடியும் எலக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சர்கார் படத்தில் சொல்லி சொல்லுவார் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் டிக்கெட் போட்டு வந்துருவாரு எத்தனை வருஷம் டிராவல்ஸ் அப்படின்னா அஞ்சு ஹவர் ட்ராவல்ஸ் அதை இரவு அஞ்சு கூட்டிக்கணும் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் சிறப்பு முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் ப்ரொஃபஷன் அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம் பதினேழு பதினேழு அப்படின்னாவே நம்ம என்ன ஷார்ட் கட் சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறப்பு ஏற்பாடுகள் சிலா சிறப்பு முன்னேற்பாடுகள் ஸ்பெஷல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சிலா ஓகேங்களா பதினாறு சிலா பதினாறு அப்படின்னாவே பதினாறு வயதிலேயே நம்ப இருக்கணும் பதினாறு வயதில் அந்த படத்தில் சிறப்பான தோட்டத்தில் சிறப்பாக நடித்து கொடுத்தார் ரஜினி இருந்தாலும் அந்த ரஜினி வந்து கொண்டுட்டு அவர் வந்து கமிழ் வந்து ஜெயிலுக்கு போடுவார் அது எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போகிறோம் முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவார் பன்னெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவார் பன்னெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போகிறேன் நாற்பத்தி ரெண்டு சில இது வந்து பதினாறு வயதில் படம் நாம் இருக்கணும் பதினாறுனாவே பதினாறு வயதில் படம் நான் இருக்கணும் சரி பதினேழு பதினேழுனாவே ஜோதிக்கப்படம் ஆட்சி மொழி ஆட்சி மொழி கிடையாது அங்கே காற்றின் மொழின்னு சொல்லி வரும் அந்த மொழினாவே கரெக்டாக புரியணும் மொழினாவே எனக்கு ஒரு ஒரு மொழி தான் தெரியும் சில அந்த ஒரு மொழி தமிழ் அப்படிங்கிற அந்த மூணு எழுத்து அந்த ஒரு மொழி தான் தெரியும் மூணு எழுத்து ஒரு மொழி அந்த ஒரு மொழி அப்படின்னா அந்த ஒன்றில் முடியும் ஐம்பத்தி ஒன்றில் முடியும் சரியா அந்த மூணு எழுத்து தமிழ் அந்த மூணு எழுத்து அந்த ஒன்று ஒரு மொழி தான் தெரியும் ஐம்பத்தி ஒன்று அதை முடியும் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி விடுவாங்க பதினெட்டு வயசுனா பதினெட்டு வயசு ஸ்ரீதேவியாவை பதினெட்டு வயசு ஆவாது அடுத்த ஒரு வயசுன்னா நெருக்கடி அவசர கால நெருக்கடி நெருக்கடி கொடுத்து அவசர கால நெருக்கடினு சொல்லுவாங்க அவசர கால நிலையின்னு சொல்லுவாங்க இல்லை நெருக்கடி கால நிலையம் சொல்லுவாங்க அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கல்யாணம்னாவே ஒன்று பதினெட்டு வயசில் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னா அறுபது வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ முந்நூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது இது சூப்பர் ஷார்ட்கு சூப்பராக வச்சுக்கலாம் கல்யாணம்னா பதினெட்டு வயசில் பண்ணுவாங்க அப்போ இன்னொரு கல்யாணம் அறுபது வயசில் பண்ணுவாங்க அப்போ முந்நூற்றறுபது தான் அது முடியும் ஓகேலா அதுக்கப்புறம் பத்தொம்போது பத்தம்போது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வகை முன்னேற்பாடுகள் ஏன்னா ஜாலி வளர்ப்பு படுகளை பல பேர் இறந்துட்டாங்க அந்த பல்வகை முன்னேற்பாடுகள் அதில் கூட மிஸ் ஆகலை மேக்ஸிமம் மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அதான் வந்து பத்தம்போது மேக்ஸிமம் அந்த அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு அறுபத்தொன்னு டு அறுபத்தேழு வயசு உள்ளவங்க தான் நிறையா இறந்துட்டாங்க அறுபத்தொன்று டு அறுபத்தி ஏழு ஆறு ஒன்று கூட்டினா ஏழு அப்படிங்கிறத அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஏழு வயசுல முதியோர்கள் தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஜாலியாக படுகில் பத்தொம்பது அப்படின்னு நான் வச்சுக்கணும் அடுத்தது இருபது இருபதுனாவே நான் இருபது கோடி நிலவுகள் நிலவுகள் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடி காமிச்சேன் அது திருத்தமாக பாடுங்க தப்பாக பாடுறீங்கன்னு சொன்னீங்க அது திருத்துங்கன்னு சொன்னீங்க அது சட்ட திருத்தம் ஓகேங்களா இருபது கோடி நிலவுகள் கோடி பெண்மையானதோ அந்த பாடல் வந்து பார்த்தாவே தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று ஆல்ரெடி சொல்லிட்டேன் தற்காலிக நிலை மற்றும் டெம்பரவரி ட்ரான்ஸாக்சன் ஓகேங்களா இப்போ தற்காலிகமாக தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தற்காலிகமாக இருபத்தி ரெண்டு பேர் வந்தவங்க தனியாக ஒன்றா ஆயிட்டாங்க ஒன்று ஒன்றா சிங்கிள் 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 ஆகிட்டாங்க தனியாக பிரிஞ்சு போய்ட்டுங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்போ ஒன்றா ஒன்றா வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அது தற்காலிகமாக தான் பிரிஞ்சு போயிருக்காங்க சரிங்களா அது மேக்ஸிமம் அவங்க வந்து கூடி சீக்கிரம் வந்து வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒன்றாக இருப்பாங்க இருபத்தொன்று அப்படின்னு வேணாம் வச்சோம்னா இருபத்தொன்று அப்படின்னாவே டிஃபென்ஸ் வந்து இருபத்தொன்று தான் வரும் டிஃபென்ஸோடு வரணும் இருபத்தொன்னு தான் வரும் இது கழிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தொன்று டிஃபென்ஸ் வருதோ அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம கரெக்டாக டிக் பண்ணணும் இருபத்தி ரெண்டு நாவே ரத்தி செய்தல் அந்த டீம் ரத்து செய்வாங்க கன்னடி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு கென்னடி கிளிப்பு அப்படி சொல்லிட்டு அந்த டீம் இருக்கும் அந்த டீம் வந்து ரத்து செஞ்சுடுவாங்க அதான் வந்து புதிய புதுசாக சட்டம் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஏற்கனவே இந்த சட்டத்தை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ டிஃப்ரென்ஸ் கூட இருவத்தி தான் வரும் சாரி ரெண்டு தான் வரும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டு வரும் இருபத்தொன்னுக்கு டிஃப்ரென்ஸ் இருபத்தி தான் வரும் இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் வருது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் வருது நல்லா பார்த்துக்கணும் ஓகேலா ஓகே இப்போ இந்த ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்தமாதிரி நம்ம பண்ணலாமா இது கண்டினியூ பண்ணலாமா இந்த ஷார்ட் கட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்வி ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த திருப்தி கிடைக்கும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேலா ஓகே இப்போ நான் கேட்குறது வந்து பகுதி சிலா பகுதி ஆறு சொல்லுங்க பகுதி ஆறு வந்து சிலா பகுதி ஆறு அப்படினாவே எது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள் சிலா எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லணும் பகுதி ஆறு எது சம்மந்தப்பட்டது சொல்லுங்களா அதுக்கப்புறம் பகுதி பன்னெண்டு பகுதி பன்னெண்டு எது சம்மந்தப்பட்டது ப்ளஸ் ஆர்ட்டிகளும் என்ன சொல்லுங்கள் பகுதி பன்னெண்டு என்னென்னு சொல்லணும் எனக்கு ஆர்ட்டிகிள்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் பகுதி பன்னெண்டு என்னன்னு சொல்லுங்கள் ஆர்டிகல்னு சொல்லுங்கள் சரியா பகுதி ரெண்டு பகுதி ரெண்டு என்னென்னு சொல்லுங்கள் ப்ளஸ் ஆர்டிக்கிளும் எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படிங்குறது சொல்லுங்கள் சரி ஓகே அதுக்கப்புறம் பகுதி பகுதி பாஞ்சி பாஞ்சின்னால் என்ன பண்ண சொன்னேன் அது ஷார்ட்கட் நான் வச்சுட்டு எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் பது பகுதி பாஞ்சி பகுதி பாஞ்சி சொல்கிறீங்களா ஓகே அதுக்கப்புறம் பகுதி பதிமூணு பதிமூணுனா கிஸ்டேன்னு சொல்லியிருக்கேன் பகுதி பதிமூணு அது இப்போ அது எது சம்மந்தப்பட்ட சொல்லுது அது ஆர்டிகல்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்கிறீங்களா ஓகே இது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பகுதி ஒம்பது பகுதி ஒன்போது உங்களால் சொல்ல முடியுதுனு பாருங்கள் அவங்க அது என்னன்னு சொல்லுங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் நம்பர் சொன்னால் கூட எனக்கு போதும் சொல்கிறீங்களா ஓகே இதை மட்டும் நீங்கள் எனக்கு கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் செக் பண்ணுறேன் இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம் சார் நீங்கள் அப்படினு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து ஷார்ட் கட்டு உங்களுக்காக காத்துட்டுருக்கு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகே நம்ம ஷார்ட்கட் வீடியோ பேஜ் வந்து ஒரு மாதம் வந்து சூப்பராக வந்து ஒரு மாதம் வந்து ஷார்ட் கட் பேஜ் தனியாக ரன் இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஐநூறுரூபாவில் கம்மி ஃபீஸில் வந்து சூப்பராக வந்து லைஃப் லாங்காக ஜாப் போகிற வரையும் படிச்சிடலாம் ஒன் டைம் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே நீங்கள் வந்து ஜாப் போகிற வரையும் சூப்பராக படிச்சுட்டுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸு தமிழ் ஜிகே மாதிரி கொண்டு அனைத்து சப்ஜெக்ட்டும் வந்து ஷார்ட் கட் முறையில் கொடுத்துட்ருக்கோம் தான் நம்மளுடைய இந்த ஷார்ட்கட் வீடியோ பேஜோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கான்டெக்ட் பண்ணி உங்கள் தகவல் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஷார்ட் கட் வீடியோ பேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் நான் வந்து கமாண்ட் வந்து செக் பண்ணுறேன் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த உடையில சூப்பராக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்